வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சீரியலை விட்டு விலகிய சிறகடிக்கு ஆசை கோமதி பிரியா. இதுதான் காரணமா? இவருக்கு பதில் இனி இவர்தானா? இணையதளத்தில் வெளியான செய்தி, வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்கு ஆசை சீரியல் மீனா கேரக்டரில் நடித்து வரும் கோமதி பிரியா மலையாளத்தில் செம்பனீர் பூவே என்ற சீரியலில் நடித்து வந்தாங்க. திடீரென இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த சீரியல்லிருந்து விலகிட்டாங்க. அதற்கு காரணம் பற்றி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்களே வெளியிட்டு பதிவு அதிகமான கமாண்டுகளை பெற்று வருகிறது. பொதுவாக தமிழ் சினிமாவில் மற்றும் சீரியல்கள் பிறமொழி நடிகரின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது. ஒரு சில தமிழ் நடிகைகளுக்கு மட்டும்தான் தமிழில் ஒரு நல்ல வரவேற்பு பெயரும் புகழும் கிடைத்திருக்கிறது. அதில் ஒருவங்க தான் கோமதி பிரியா. ஆரம்பத்தில் ஓவியா என்ற சீரியல் மூலம் சின்ன திரையில் அறிமுகமாகியிருந்தாங்க. பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது விஜய் டிவி தான். தற்போது ஒளியரப்பாய்கரும் சிறக்கடிக்க ஆசை என்ற சீரியலில் மீனா கேரக்டரில் கோமதி பிரியா நடித்து வராங்க. இவரை அதிகமான ரசிகர்கள் தங்கள் வீட்டு பெண் போல பார்த்து வராங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் மூலம் கிடைத்த புகழ் காரணமாகவே இவருக்கு தமிழில் மட்டுமல்லாமல் மலையாளம் தெலுங்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அதிலும் சிறகடிக்க ஆசை சீரியல் மலையாள ரீமேக்கில் இவங்க தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. தமிழில் சிறகடிக்க ஆசை என்ற சீரியலில் மலையாளத்தில் செம்பரின் பூவே என்ற பெயரில் ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த சீரியலில் மலையாளத்தில் டிஆர்பியில் முதலிடத்தில் இருக்கிறது. எந்த சீரியலையும் தொட முடியாத உச்சத்தை இந்த சீரியல் தொட்டிருக்கிறது. இதில் கதாநாயகியாக ரேவதி கேரக்டரில் கோமதி பிரியா நடித்து வராங்க. அங்கே எடுக்கும் புகைப்படங்கள் மற்றும் ரீல்ஸ் வீடியோக்களை அடிக்கடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கோமதி பிரியா பதிவிட்டு வராங்க. அவரை பார்க்கும்போது பலருமே இவங்க கேரளா பெண் என்று நினைத்து கொண்டிருந்தாங்க. இவங்க பக்காவான தமிழ் பெண் தான், அதுவும் மதுரை சார்ந்த கிராமத்து பெண் தான். மதுரையில் மிக ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவங்க கோமதி பிரியா. சென்னையில் படிப்பதற்காக பல போராட்டங்களை தாண்டி வந்து படிக்கும்போது வேலை செய்ய வேண்டும் என்று விஜய் டிவியில் சின்ன சின்ன நிகழ்ச்சியில் ஆடியன்ஸாக கலந்து கொண்டு விஜய் டிவியில் பிரபலமாகிட்டாங்க. ஆனால் இவங்க மலையாள சீரியலில் இருந்து திடீரென விலகியிருந்தாங்க. அது குறித்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கோமதி பிரியா ஒரு பதிவில் வெளியிட்டிருந்தாங்க. தமிழில் எப்படி மீனாவிற்கு அதிகமான ரசிகர் இருக்காங்களோ அதே போல் மலையாளத்தில் ரேவதிக்கு அதிகமான ரசிகர் இருக்காங்க. அவங்க கோமதி பிரியாவின் இந்த முடிவு வேண்டாம் என்று பலரும் கருத்து தெரிவித்திருந்தாங்க. ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் இந்த முடிவை எடுத்ததாக அவங்க அந்த இன்ஸ்டாகிராம் பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் கோமதி பிரியாவுக்கு பதிலாக ரேபாக்கா என்ற நடிகை அந்த சீரியலில் கதாநாயக தொடங்கி விட்டாங்க. நடித்த எபிசோடு வெளியாகிவிட்டது, ஆனால் கோமதி பிரியா விலகினாங்க என்று கேள்விகள் ரசிகர்களுக்கு இருக்கிறது. இது குறித்து கோமதி பிரியா விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் வாழ்க்கையை அழிக்க யாருக்கும் அதிகாரம் கொடுத்தாங்க? அவங்க உங்கள் காயப்படுத்தலாம், ஆனால் அதை நீங்களே அனுமதிக்க வரை அவங்களால் உங்களை அழிக்க முடியாது. நீங்கள் வென்று அனைத்தையுமே நீங்கள் ஒரு போராளியாக பார்க்குறீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை எப்போதுமே விட்டு கொடுக்காமல் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் தேவஸ்தான கெட்ட போட்டுவிட்டு ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.